வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அக்டோபர் 13 இன்றைய சிந்தனை பதிவுகளின் சின்னம் அது என்ன பதிவுகளின் சின்னம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சின்னம் உள்ளது பதிவுகளுக்கு என்ன சின்னம் உள்ளது ஏதேனும் மனசில் வருகிறதா ஏதேனும் சின்ன மனசில் வருகிறதா சற்று பார்ப்போம் மனிதனுக்கு பாவ பதிவுகள் என்று இருந்தால் எப்படி அதை கண்டுபிடிப்பது அதனுடைய அடையாளம் உள்ளத்திலேயே கலங்கம் உடலிலே நோய் இதுதான் பாவ பதிவுகளுடைய அடையாளம் சில சமயம் உடலிலுள்ள நோய்கள் வெளியில் தெரியாமல் கூட இருக்கும் அதனால் என்னிடம் எந்த பாவமும் இல்லை பதிவும் இல்லை நோயும் இல்லை என்று எண்ணிக்கொள்ள முடியாது ஒரு செடி வளர்கிறது வளரும் போதே அதில் இலை பூ காய் பழம் பார்க்க முடியுமா என்றால் முடியாது ஆனால் அதிலே எல்லாம் அடங்கி இருக்கிறது அந்தந்த பருவம் வரும்போது அதன் இலை பூ காய் தெரிய வரும் அதேபோல் நம் உடலில் உள்ள பழிச்செயல் பதிவுகள் கூட அந்தந்த காலத்திலே அந்தந்த வயதிலே அந்தந்த தொடர்பு வரும்போது அதன் துன்பமாகவோ நன்மையாகவோ தெரிய வரும் பாவ பதிவுனுடைய சின்னம்தான் அந்த உடலே என்றாலும் இத்தகைய வினைகளிலிருந்து விடுதலை பெற்று வினை தூய்மை மன தூய்மை பெற்று இறைவனோடு கலக்க வேண்டும் என்ற சிந்தனை பெரும்பாலோருக்கு உள்ளது அதற்கு மன உறுதியும் விழிப்பு நிலையும் பெறுவதற்கு ஒரு பயிற்சி முறை தேவை தேவைதானே பயிற்சி முறை வேண்டும் தானே அதற்கு குண்டலினி யோகமோ அல்லது வேறு ஒரு தியான முறையோ பழகினால்தான் மன வலிவும் விழிப்பு நிலையும் பொறுப்புணர்ச்சியும் ஏற்படும் அதன் பிறகு அன்றாட வாழ்வில் நமது மனம் மொழி செயல்களை நலம் தரும் முறையில் திட்டமிட்டவாறு செயல்படுத்தலாம் நன்றி வணக்கம்